ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 35வது வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் வந்து இன்றைக்கி வெளியாகிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சீரியலோட டிஆர்பி ரேட்டிங், அப்புறம் தமிழ் சேனலோட அந்த டிஆர்பி ரேட்டிங், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சேனல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்திங்கன்னா, இந்த 35வது வாரத்துக்கான தமிழ் சேனலில் பார்த்திங்கன்னா, கடந்த வாரம் போல் இந்த வாரம் சன் டிவி தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. செகண்ட் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா ஜீ தமிழ் தொடர்ந்து அந்த செகண்ட் ப்ளேஸை தக்க வச்சுட்ருக்காங்க. தேர்ட் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார் விஜய் இருக்குது. ஃபோர்த் ப்ளேஸில் கேடிவி இருக்குது. ஃபிஃப்த் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார் விஜய் சூப்பர் அந்த சேனல் இருக்குது. அப்புறம் நம்ம தமிழ் சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் பார்க்கலாம். இந்த தமிழ் சீரியல் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் அர்பன் அண்ட் ரூரல் ரேட்டிங் ரெண்டுமே கிடச்சிது, பட் இந்த வாரம் அர்பன் ரேட்டிங் மட்டும்தான் கிடச்சிது. அந்த கடந்த வாரம் கிடச்ச அந்த டேட்டா படி பார்த்திங்கன்னா, செம்பருத்தி சீரியல் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருந்தது, ரோஜா சீரியல் செகண்ட் ப்ளேஸில் இருந்தது. ஆனால் செம்பருத்தி சீரியல் இந்த வாரம் தேர்ட் ப்ளேஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ இது அந்த அர்பன் ரேட்டிங் மட்டும் கிடச்சதுனால அவங்க தேர்ட் ப்ளேஸ் போயிருக்காங்க. கண்டிப்பாக ரெண்டு டேட்டாவும் கிடச்சா கண்டிப்பாக அந்த செம்பருத்தி சீரியல் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. காரணம், செம்பருத்தி சீரியலில் இப்போ அந்த கொண்டு போகிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக போய் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த 35வது வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் ரோஜா சீரியல் இருக்குது. இந்த ரோஜா சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 10.30. செகண்ட் ப்ளேஸில் கல்யாண வீடு சீரியல் இருக்குது. இந்த கல்யாண வீடு சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 9.60. தேர்ட் ப்ளேஸில் செம்பருத்தி சீரியல் இருக்குது. இந்த செம்பருத்தி சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 9.3. ஃபோர்த் ப்ளேஸில் சன் டிவியில் ரீசெண்டாக லான்ச்சான பூவே உனக்காக சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 8.9. ஃபிஃப்த் ப்ளேஸில் ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பாகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இருக்குது. இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 8.3. சிக்ஸ்த் ப்ளேஸில் கண்மணி சீரியல் இருக்குது. இந்த கண்மணி சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7.9. செவன்த் ப்ளேஸில் யாரடி நீ மோகினி சீரியல் இருக்குது. இந்த யாரடி நீ மோகினி சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7.5. எயித்து ப்ளேஸில் நாயகி சீரியல், அப்புறம் ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பாகிற பாரதி கண்ணம்மா, இந்த ரெண்டு சீரியலுமே எயித்து ப்ளேஸில் இருக்காங்க. இந்த ரெண்டு சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7.2. நைன்த் ப்ளேஸில் சித்தி 2 சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7.1. டென்த் ப்ளேஸில் ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி அந்த சீரியல் இருக்குது. அந்த ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி அந்த சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6.8. லெவன்த் ப்ளேஸில் சன் டிவியில் ஒளிபரப்பாகிற தேவி ஆதிபராசக்தி அந்த சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6.5. டுவெல்த் ப்ளேஸில் நீதானே எந்தன் பொன் வசனம் அந்த சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6.4. தேர்ட்டீன்த் ப்ளேஸில் சத்யா அந்த சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6.3. 14th ப்ளேஸில் சன் டிவியில் நான் ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகிற சந்திரலேகா சீரியல் இருக்குது. அந்த சந்திரலேகா சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 5.7. 15th ப்ளேஸில் கோகுலத்தில் சீதை அந்த சீரியல் இருக்குது. இந்த கோகுலத்தில் சீதை அந்த சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 5.51. 16th ப்ளேஸில் மெட்டிஒலி, அப்புறம் மகாராசி, இந்த ரெண்டு சீரியலுமே இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 5.4. 17th ப்ளேஸில் பாக்கியலக்ஷ்மி, அப்புறம் மௌனரகம், இந்த ரெண்டு சீரியலுமே ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பாகிற சீரியல். இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 4.8. 18th ப்ளேஸில் பார்த்திங்கன்னா பாண்டவர் இல்லம் அந்த சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 4.3. 19th ப்ளேஸில் நாமிருவர் நமக்கிருவர் அந்த சீரியல் இருக்குது. இந்த நாமிருவர் நமக்கிருவர் அந்த சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 4.0. 20th ப்ளேஸில் பார்த்திங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகிற நாகமோகினி அந்த சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3.7. 21 ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா செந்தூரப்பூவை அந்த சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3.7. 22 ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா பூவை பூச்சோடவா அந்த சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3.4. 23rd ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவை அந்த சீரியல் இருக்குது. இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3.1. 24th ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா தேன்மொழி பிஏ ஊராட்சி மன்ற தலைவர் அந்த சீரியல் இருக்குது. இந்த தேன்மொழி பிஏ ஊராட்சி மன்ற தலைவர் அந்த சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3.0. இந்த 25th ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரியல் இடம் முடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று காற்றின் மொழி, இன்னொன்று சுந்தரினியும் சுந்தரனும். இந்த ரெண்டு சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2.9. இந்த 35வது வாரத்துக்கான தமிழ் சேனல், அப்புறம் தமிழ் சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எந்த ப்ளேஸில் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.